அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி அரசியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பயங்கர பரபரப்பாக போயிட்டு மக்களே இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் நினைச்சு போட்டியிட போறேன் அப்படிங்கிறார் இந்த எலெக்ஷனில் இது தற்கொலைக்கு சமமான விஷயமா அப்படின்ற பற்றியும் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பேர்ட்டே இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அம்சம் இப்போ இருக்க யார்ட்டையுமே இல்லையே அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது அரசியலை என்னென்னே தெரியாமல் இருக்கிறாருன்னு சொல்லும் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியில் கூட்டணியை வந்து சேர்ந்தாரு ஆனால் பிஜேபி சின்னத்தை போட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாரு அட்டலை வரும் கேட்குறாரு இரட்டை இலை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சொந்தமான ஒரு சின்னம் அதனை நீங்கள் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அது சிங்கிள் பெஞ்சு ஆர்டரு ஸோ இப்போ வந்து டூ ஜட்ஜ் பெஞ்சுக்கு வந்து அதை மாற்றி ஒரு அப்பீல் போட்டிருக்காரு அந்த அப்பீல் லிஸ்டிங் ஆகாமல் இருக்குது அது தனியாக போயிட்ருக்க மக்கள் இப்படி இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அடுத்த என்ன முடிவு பண்ணியிருக்காருனால் இன்னொரு விஷயம் இப்படி இருக்கும் சமயத்தில் பிஜேபி அவங்களுடைய கூட்டணி அறிவிக்கிறாங்க அவங்களுடைய தொகுதியில் தொகுதியையும் தொகுதி பங்கீடு அறிவிக்கிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் பிஜேபி இருபது தொகுதியில் நிற்கிறாங்க பாமக பத்து தொகுதி அமுமுக ரெண்டு தமாக மூணு ஏசி சண்முகம் ஒன்று ஜான் பாண்டியன் ஒன்று தேவநாதன் ஒன்று ஐஜேகேயுடைய பாரிவேந்தன் ஒன்று இதில் பிஜேபி இருபது தொகுதி தாமரை சின்னம் மற்றபடி ஏசிஎஸ் ஜான் பாண்டியன் தேவநாதன் பாரி வந்த நாலு பேரும் வந்து அந்த அவங்க வந்து தேர் ஸ்டாண்டிங் ஃபார் லோட்டஸ் தாமரை சின்னம் மற்ற பாமக அமமுக தாமக மட்டும் ஓன் சின்னத்தை நிற்கிறாங்க மக்களே ஸோ முப்பத்தொம்பது தொகுதி அறிவிப்பு முடிஞ்சிச்சு அவர் அறிவிக்கிறப்போ சொன்னார் என்ன அடுத்தது ஓபிஎஸ் பண்ணுறாருன்றதை அவர் தான் பேசுவார் அண்ணாமலை வந்து ஒரு பேசுமே கொடுத்துருந்தார் அடுத்த நாள் திரும்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அன்றைக்கி நைட்டே அறிவிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவ ஓபிஎஸும் அவங்களை சார்ந்த அந்த ஒரு நண்பர்கள் அந்த ஒரு எம்எல்ஏ அந்த ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றாங்க என்ன முடிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தால் நாங்கள் என்றும் பிஜேபிக்கு தோழமை தான் கூட்டணி தான் நாங்கள் கூட்டணி தான் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் இப்போ இவர் அண்ணாமலை அறிவிச்சிட்டார் எல்லாத்தையும் அப்போ முப்பத்தொம்போது தொகுதியும் முடிஞ்சு போச்சு எப்படி கூட்டணியாக இருப்பார் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் மக்களை அடுத்த குடும்பத்தி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய தொண்டர்கள் படை நாங்கள் நிரூபிக்க போகிறோம் அப்படின்னாரு என்ன ஒன்று போகிறாங்க தொண்டர் படை நிரூபிக்கிறதா இருந்தால் ஒரு மாடுபட போதுமானதாக இருக்குமே நம்ம யோசித்து பார்க்குறோம் அப்போ என்ன சொல்கிறார் அவருனா நாங்கள் தனிச்சை போல போகிறோம் அப்படின்னாரு தனிச்சின்னு எப்படி பண்ணி போய்ட்டு போகிறீங்க இல்லைங்க சுழற்சி போட்டுட்டு போகிறோம் சுழற்சின்னு சொல்கிறீங்க பிஜேபிக்கு புரோன்னு சொல்கிறீங்க அலையன்ஸ் எப்படி வர முடியும்னு நம்ம குழப்பத்தில் இருந்த மக்களே இவர் புதுசாக அங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அது தனியாக போட்டிடுறாங்க ஓகே ஆனால் நாங்கள் என்றுமே பிஜேபிக்கு அடிமைகள் தான் ஓ சாரி பிஜேபிக்கு உபயோச்சிக்கலாம் பிஜேபிக்கு தோழமை தான் ஆனால் நாங்கள் தொண்டப்படை நிரூபிக்கிறதுக்காக சுழற்சியாக நிற்கிறோம் அப்படின்னார் ரைட்டு சுழற்சியாக நிற்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தால் ராமநாதபுரம் சொல்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில் சுழற்சியாக நிற்க போகிறோம் அந்த நடத்துற எலெக்ஷனில் அதில் யார் நிற்க போகிறான்ற அடுத்த கேள்வி பார்த்தால் ஓபிஎஸ்சே நிற்க போகிறேன்னு சொல்கிறார் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா மக்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதிமுகவில் இருந்து ஒரே ஒரு எம்பி வழியே வந்தான் அது யாருன்னா ஓபிஎஸ் உடைய பையன் அவர் நிலமை என்ன தெரியவில்லை என்ன பண்ணுறாரு மனுஷன் தெரில அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஒரு பக்கம் அது போட்ட மக்கள் இன்னொரு பக்கம் அப்போ மக்கள் அப்போ நிரூபம் கேட்குறாங்க சார் இப்போ பிஜேபி பகேன்சாரிக்கிற கேட்குறாங்க இல்லை 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 இல்லைங்க பிஜேபி நிற்கிறாங்க நாங்கள் சுழற்சியாக நிற்கிறோன்றார் ரெண்டும் ஒன்று தானேயா இது என்ன கதையுமே புரிய மாட்டேன் இந்த மக்கள் ஒரு புதுசாக இருக்காரு சரி உருவாக்கிட்ட நம்ம மனுஷன் சயின்டிஃபிக்காக வச்சு உருவாக்குறான்னு நினச்சி விட்லான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னென்னால் இந்த ஒரு ராமநாதபுரத்தில் நிற்பதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன நடக்க போகுது சுழற்சியே சின்னம் ரைட்டு ஓபிஎஸ் முகம் தெரிஞ்ச முகம் ரைட்டு ஏதோ ஏதோ சின்ன உடனே வச்சுக்கோங்களேன் ஒரு பூனை உடம்புன்னு வச்சுக்கோங்க சின்னமாக இப்போ இந்த பூனைக்கு ஓட்டு போடுவாங்களா மக்கள் எப்படி போடுவாங்க எப்படி மனசில் பதியும் இப்போ ஜென்ரலாகவே இவங்க ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஈபிஎஸாக யாராக இருந்தாலுமே இவங்க சின்ன தான் மனசு மைண்டில் வச்சுருப்பாங்க சப்போஸ் இவர் போய் ஓட்டு கேட்டால் கூட நீங்கள் பூனைக்கு போடுங்க பூனைக்கு போடுங்கனா கூட மக்களுக்கு அந்த பூனை ஞாபகம் வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது சரி அப்படியே ஒரு ஜெயிச்சு வரானு வச்சுக்கங்களேன் சுழற்சி ஜெயிச்சு வந்து பிஜேபி மிங்கிலாவை போகிறாருன்னு சொல்கிறாரு அக்சா என்ன அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சரி அவர் பலப்பரிச்சை பண்ணுறாரு பண்டு போட்டும் என்ன அடுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மக்களே இவர் இவர் ஆளுமையை எந்த அளவுக்கு வீக்காக இருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாகணும் அதாவது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு கட்சி பொது பொதுக்குழு கூட்டுறாங்க பொதுக்குழு கூட்டி அதுலேருந்து ஓபிஎஸ்ஸை வெளியே நீக்கிறாங்க இப்போ அது வரைக்கும் நீங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க ஈகோ வந்து உடஞ்சிச்சு வெளியே நீக்கியாச்சு இதற்கு பிறகும் ஒன்று ஓபிஎஸ்க்கு சட்டம் தெரிஞ்சுருக்கணும் இல்லைனால் கூட இருக்கிற வக்கீலாவது பணத்துக்கு ஆசைப்படாமல் உண்மையை சொல்கிற வக்கீல் கூட இருக்கணும் நான் பகிராமல் குற்றச்சாட்டே வைக்கிறேன் ஏன்னால் எங்க ஒரு கட்சி அதிமுகன்னு ஒரு கட்சி அந்த கட்சியை நீங்கள் லீட் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போது பொதுக்குழு கூட்டி அதிமுக ஆட்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டு திரும்ப சொல்கிறாரு ஓட்டு போட்டு ஓபிஎஸ்ஐ அடிப்படை உறுப்பினர் நிற்கிட்டாங்க இப்போது அடிப்படை உறுப்பினர் கிடையாது அவர் அதிமுகவில் எந்த விதமான பொறுப்பும் இல்லை எதுவுமே இல்லை ஹீ இஸ் நோ மோ டு ஏடிஎம்கேன்னு ஒரு இது பண்ணுறாங்க இதை வந்து எதிர்த்து அவர் மனு போடுறாரு பெடிஷன் போடுறப்போ ஹைகோர்ட்டு அது பண்ணது செல்லும்னு அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க இதற்கு பிறகாவது ஒன்று இவருக்கு ஒரு ஸ்டூட் மைண்ட் இருக்கணும் இல்லைனால் கூட இருக்கிற வக்கீல் கைடு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் ரெண்டுமே இல்லாமல் இன்னமும் எனக்கு ஆத்திரமாக சின்னம் கிடச்சிரும் கட்சி கிடச்சிரும் சின்னம் கிடச்சிரும் இடர் கிடச்சிரும் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து கேஸ் போட்டு கேஸ் போட்டு காசை கரைக்கிறாங்க அப்படின்னால் இவர்கிட்ட என்ன ஆளுமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்களே உதாரணத்துக்கு லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அமுச்சுட்டாங்க வெளியே வந்தாச்சு இப்போ இவருக்குன்னு ஒரு சில எம்எல்ஏ சப்போர்ட்டு ஒரு தொண்டர்கள் சப்போர்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த கட்சி பேர் என்ன அதிமுக அதிமுக இப்போ நீங்கள் வெளியே வரீங்க உங்களை உறுப்பினர் நீக்கிட்டாங்க இப்போ எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு புது கட்சியாக ஆரம்பிச்சிருக்கலாமே ஜே திமுகன்னு ஆரம்பிங்க ஜெயலலிதாதிமுக ஆரம்பிச்சிருங்க ஒன்று இல்லை ஜே அதிமுகன்னு ஆரம்பிங்க எதுவும் ஒன்று அவங்க அவங்க அபிமானி நீங்கள் சொல்கிறீங்களா ஒன்று ஆரம்பிச்சுருங்க ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சுட்டு ரேஷன் மிஷினில் போய் நீங்கள் கேளுங்க சார் ரெட்டை இலை வச்சுருக்காங்க அவங்க மூணு இலை தாங்க சங்கிட்டிருங்க இப்போ நீங்கள் மூணு இலை அவங்க ரெண்டு இலை ஸோ இப்போ என்ன ஆகும்னால் கிட்டத்தட்ட எல்லாமே நீங்கள் வந்து அதே பச்சையை உபயோகப்படுத்திக்கலாம் ஜெயலலிதா ஃபோட்டோ உபயோகப்படுத்திக்கோங்க மூணு இலையை வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நீங்கள் அதிமுகவுக்கு பாரா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட சில எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க இருக்கிறது இப்போ நீங்கள் ரைட் ராயில் என்ன பண்ணியிருக்கலாம்னால் பிஜேபி கிட்டே நீங்கள் அலையன்ஸ் பேசியிருக்கலாம் வெளியே வந்து ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த ரெண்டு வருஷமாக இந்த வேலையை பார்த்துருந்தால் இந்த ரெண்டு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உங்களுடைய கட்சி கொஞ்சம் பலமடைந்திருக்கும் ரெண்டோ மூணோ தொகுதி கேட்டிருக்கலாம் அவர் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு மக்களே நாங்கள் பதினஞ்சு தொகுதி கேட்டோன்னார் சிரிப்பு தான் வந்துச்சு எல்லாருக்குமே முதல்ல பாஞ்சு வயது நிப்பாட்ட வேட்பாளர் இருக்காங்க அவங்ககிட்டன்ற கேள்வி இருக்கிறது எத்தனை வேட்பாளர் இருக்கிறாங்க ஓபிஎஸ்கிட்ட அப்படின்ற கேள்வி இருக்கிறது சும்மா அடித்து உருவாது ஒருபாடு இஷ்டத்துக்கும் அப்போ என்ன ஆயிருக்குன்னால் இப்படி ஒரு உருவாக்கி இந்த எலெக்ஷன் நின்றுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டு போட்டுக்கு வருவான் இப்போ நீங்கள் ஓம்பா நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓபிஎஸ் ஓட்டு போட்டு வரவங்க வந்து அந்த வடிவிற்காம ஆயிருக்கும் தம்பி யாருப்பா ஓட்டு போட்டேன் இலைக்குத்தானே ஓட்டு போட்டேன் இலைக்கி போட்டப்போ எத்தனை எத்தனை இங்கிப்பா போட்டேன் ரெண்டுக்கா மூணுக்கா அண்ணே பார்த்தேன் மூணுச்சுன்னே எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு விட்டேன்னு சொல்லியிருப்பான் இங்கே ரெண்டு தான் தெரிஞ்சுது இங்கே மூணாக தெரிஞ்சது இலை கொஞ்சம் ஒன்று போட்டு விடன்னு சொல்லியிருப்பான் அப்போ அட்லீஸ்ட் அப்படியாவது ஓட்டு போட்டு அவங்களுக்கு வந்து மூணு இலையா ரெண்டு இலையான்ற கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கலாம் நீங்கள் அதிமுகவுக்கு அவங்க கோட்டு ஓடிருப்பாங்க சார் இலை வந்து ரெண்டு இலை வாங்கிட்டாங்க சார் உங்களுக்கு எத்தனை இல்லை ரெண்டு இல்லை அவருது மூணு இல்லை கோர்ட்டு விட்ருக்கும் எக்ஸ்ட்ரா தாங்க போய்ட்டு விட்ருங்கன்னு விட்ருக்கும் கோட்டு இப்படித்தான் நீங்கள் டஃப் கொடுத்துருக்க வேண்டும் அதிமுகவிற்கு அதை விட்டுட்டு நீங்கள் போய் பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு இப்படி வேலை பார்த்துருக்கீங்கன்னால் இப்போ என்ன தொண்டை யோசிப்பான் நான் சொல்கிற மக்களே இவர் அளவுக்கு போய்ட்டு பிஜேபிக்கிட்ட சரணடைஞ்சிட்டாருனால் சப்போஸ் இன்றைக்கி அதிமுக இவர்கிட்ட க இவர்கிட்ட தலைவனாக போய் சேர்ந்துருக்குனால் என்ன பண்ணியிருப்பார் எப்படி சரத்குமார் போய் இணைச்சாரோ ஒரு கட்சியை அப்படி இணைச்சி விட்ருப்பாரா பிஜேபி கூட அப்படின்ற கேள்வி வந்திருக்கும் எல்லாருக்கும் எல்லா தொண்டருக்கும் அந்த கேள்வி இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி அது வந்து சரியோ தவறோ இல்லை அது அது வந்து ஒட் எவர் டிசிஷன் மேபி பிஜேபியில் இருக்க அண்ணாமலை தன்னை தன்னை ஓவரூல் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் பிஜேபி வைத்து வந்துட்டார் வெளியே அது அன் பிஜேபியாக வெளியே போல இபிஎஸ் அதிமுக வெளியே கூட்டு வந்திருக்காரு பிஜேபி கிட்டேருந்து அப்படிங்கிற விஷயம் உண்மையாக பாட்ட பாட்ட வேண்டிய விஷயம் தான் அடுத்து இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் வெளியே வந்தவர் திரும்ப எவ்வளவோ கூட்டணி கூப்பிட்டாங்க போகவே இல்லை வந்தால் இவர் தான் தலைமை அண்ணாமலை தலைமை கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்டார் உண்மை உண்மையாலுமே சொல்லணும் மக்களே ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து வெளியே வந்த ஒரு கட்சி தனியாக அதுவும் அதிமுக மாதிரியான கட்சி பிஜேபி எதிர்த்து களமாடுகிறது அப்படிங்கிறதுல பாராட்டணும் அது உண்மையாக பாராட்டணும் ஏன்னால் திமுக எதிர்த்து களமாடுகிறது அப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட்டாக காங்கிரஸ் இருக்கிறது சென்ட்ரலில் ஸ்ட்ராங் கட்சி இருக்கிறாங்க அதனால் எந்த விதமான சென்ட்ரலில் ஸ்ட்ராங் கட்சியும் இல்லாமல் ஒரு மாநில கட்சியாக இருக்கிற அதிமுக ஈபிஎஸ் தலைமையில் வெளியே வந்து பிஜேபி ஏற்று களமாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த ஒரு கட்சு ஓபிஎஸ்க்கு இல்லை அப்படிங்கிறதை இன்றவங்க தொண்டர்களே பார்த்துருப்பாங்க நீங்கள் சப்போஸ் அவங்ககிட்ட அதிமுக இருந்திருந்தால் ஓபிஎஸ் கிட்ட என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒன்று இந்த அண்ணாமலை மேலே வரப்போ கொண்டு போய் அதிமுக அடகு வச்சுருப்பார் கிட்டே இப்படி சரக்குமா பண்ண சரத்குமார் பண்ண மாதிரி இவர் அதிமுக போயிட்டு ஃபுல்லாக இயக்கி ஃபுல்லாக அப்படி ஐக்கியமாகி விட்டுருப்பார் அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு வழியாக இருந்திருக்கும் ஏன் கேட்குற நம்மக்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஏதாவது இவர் எந்த அளவுக்கு இவரை மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம் இதுவரையில் மோடி அவர்கள் வந்த எந்த ஒரு மீட்டிங்கிலுமே ஓபிஎஸ் கலந்துக்கல ஒரே மீட்டிங் கலந்துக்கிறார் அந்த மீட்டிங்கில் அவர் பேசிகிட்டு இருக்காரு இருந்து ஒரு பிஜேபி பிரமுகர் வந்து மைக் பேசிக்கிட்டு இருக்கிற அப்புறம் அவர் ஸ்டாப் அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணி போதும் அப்படிங்கிறாரு இவர் சிரிச்சுக்கிட்டே நன்றி வணக்கம் முடிச்சுட்டு இவ்வளோக்கு வர்றார் இந்த இடத்துல திங்க் ஆஃப் ஜெயலலிதா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சைடில் வந்து நிற்க ஒருத்தனுக்கு தைரியம் இருக்குமா இன்க்ளூடிங் மோடி இதான் ஆளுமை அதுதான் ஆளுமை அதாவது மோடி வந்து பிரதமராக இருக்கார் அப்போது வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார் புரோட்டோக்கால் படி அவரை போய் ரிசீவ் பண்ணணும் அப்போ ஜெயலலிதா சிஎம்மாக இருந்தாங்க போக கூட இல்லை மினிஸ்டர்ஸ் போய் ரிசீவ் பண்ணுறாங்க ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக மோடி கிளம்பி ஜெயலலிதா வீட்டுக்கு வந்து போயஸ் கார்டில் பார்த்துட்டு போனார் நாட் ஈவன் இந்த ஆஃபீஸ் நாட் ஈவன் இந்த ஆஃபீஸ் வந்து கார்டில் பார்த்துட்டு போனார் இப்போ அப்போ பிரதமர் இவங்க பிரதமர் கிடையாது இவங்க சிஎம் அதுதான் ஆளுமை அப்போது இவர் வந்து ஜெயலலிதாவோடய தொண்டை தீவிர தொண்டன் இருக்காரு ஓபிஎஸ் அந்த தொண்டை அப்படின்னா அவங்களுடைய கட்ஸ்லேயும் ஆளுமையிலேயும் ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் கூட இப்போ பிஜேபியிலேருந்து போய் ஐக்கியமாக இருக்க மாட்டார் அப்போது என்ன தொண்டனுக்கு ஒரு அர்த்த ஒரு யோசனை தோணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கிட்ட அதிமுக கொடுத்துருந்து என்ன பண்ணியிருப்பார்னா சரத்குமார் மாதிரி போய் மொத்தமாக கட்சியே கொடுத்துட்டு துடவாயின்னு வந்திருப்பார் இப்போ சாம இடல் இடல்லாம் விட்டுருங்க சார் நீங்கள் தாமிர நிகழ்ங்க சார்னு பேசியிருப்பார் அப்போ எவ்வளோ பெரிய ஆளுமை குறைபாடு விட்டிருக்குதுன்ற பார்க்கணும் இதெல்லாம் ஒரு ஆளுமையான்ற கேள்வி இருக்கிறது ஸோ இன்றைக்கு இவர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டாக ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவு தான் எப்படியோ ராமநாதபுரம் ஜெயிக்க மாட்டார் ஜெயிக்கவும் முடியாது இவருடைய தொண்டரப்பட்டாலாம் பெருசாலாம் வந்து சாதிச்சு காமிட்டுலாம் முடியாது அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கான பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோடு இவர் கூட இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் தொண்டர் தொண்டப்படை பூரமாக ஃபுல் ஃபுல்லாக அப்படியே கிளம்பி வில் மைக்ரேட் டு ஏடிஎம்கே அப்போ தனிமரமாக நிற்பார் அப்போ என்ன பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன பண்ணுவார் இப்போ இணைஞ்சிடுவாரா பிஜேபி கூட அவங்ககிட்டே வந்துடுறங்கன்றவார் ஏன்னால் சேர்த்து வச்ச சொத்து இருக்கிறது சொத்தை காப்பாற்றியாக வேண்டும் சொத்தை காப்பாற்றணுன்னா ஏதாவது பதவியோ ஏதாவது பொறுப்போ இருந்தால் சொத்தை காப்பாற்ற முடியும் இல்லை மொத்தமாக அனுப்பி விட்ருவாங்க ஈரிகிடி வந்துடும் உள்ளே ஸோ அதை காப்பாற்றுவதற்காக ஒரு பேக்கப் இணைன்றதுக்காகவே இவர் சென்று ஐக்கியமாக இடம் பிஜேபியாக தான் இருக்க முடியும் அப்படி போக போகிறப்போ இவர் ஒன்றுமே இல்லாமல் தான் போவார் இந்த எலக்ஷன் கப்புறன்றது தெளிவாக தெரியுது மக்களே ஒரு விஷயம் பார்க்கணும் இது என்னங்க ஆளுமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது எப்படி வந்து மக்கள் கேட்கலாம் எப்படி இதை வந்து நீங்கள் ஊர்ஜினப்படுத்துறீங்க எப்படி அனலைஸ் பண்ணுறீங்கன்ற கேள்வி இருக்கிறது ஒரு விஷயம் மக்களே ஒரு ஸ்டேட்குள்ளே ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு கட்சியோடைய ஹெட்டோடைய ஆளுமை எப்படி வந்து எங்கே எங்கே பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஸ்டேட்டுடைய லான்னு ஆர்டரை எப்படி ஒரு சிஎம் காப்பாத்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு போலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிஎம் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ ஒரு போலீஸிங் அப்படிங்கிற மினிஸ்டர் சிஎம் தான் இருப்பாங்க ஸோ யாருங்க போலீஸ் மந்திரி சிஎமாக இருப்பாங்க ஏன்னால் அது லான் ஆர்டரை காப்பாற்றுறதுக்கான ஒரு யுக்தி அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு லான் ஆர்டரை எப்படி ஒரு சிஎம் காப்பாற்றுறாங்க எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பொறுத்து தான் அவங்களுடைய ஆளுமை வெளிப்படும் எப்பவுமே பார்க்குற மக்களே ஒருத்தவங்க ஆளுமை எங்கேருந்து வெளிப்படும் எப்படி வெளிப்படும் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ அதிகாரிகள் அதிகாரிகள் தான் அந்த ஆளுமையை வெளியே சொல்கிறதுக்கான முக்கியமான சோர்ஸ் எப்படிங்க அவங்க எப்போ அந்தமாக டெரருங்க பேச முடியாது எடுத்தால் முடிவு எடுத்தது தான் முடிவு எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படி பேசினா மேலே உள்ளம் பயப்படுவான் சென்ட்ரல் பயப்படும் இதுதான் ஆளுமை இந்த விஷயத்தில் லெட்ஸ் கம்பேர் ஜெயலலிதான் கருண் கருணாநிதி வித் நவ் எப்படி இருக்காங்கன்ற பார்த்துருவோம் கருணாநிதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த கருணாநிதி எப்போ கருணாநிதி ஆட்சியில் இருந்தாலுமே அவருடைய ஆட்சியில் அவனுடைய கட்சிக்காரர்களுக்கு அதீத பலம் இருக்கும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் சாதாரண திருட்டு கேஸ்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் என்னாலையும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு கேஸ் போடப்பட்டாலும் அது அந்த மாட்ச்சாளர்களுடைய கவனத்திற்கு வராமல் அந்த எஃப்ஐஆர் போட முடியாது என்ற அளவுக்கு ஸ்டேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க கருணாநிதி பிரீரியில் ஸோ அப்போ என்ன ஆகுனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃபேக் கேஸ் பொய் கேஸ் விடுது இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு இந்த தத்தி சார்ஜ் நடக்குது இல்லை எதாவது வந்து மேனடிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலுமே கஸ்டடி கஸ்டடியல் டார்ச்சர்ஸ் நடக்குது அப்படின்னாலுமே அது அந்த மாவட்டச்சிலோட கவனத்துக்கு வந்துவிடும் ஒரு கஸ்டடியல் டார்ச்சர்ஸ் நடக்குது ஒரு ஸ்டேஷனில் அப்படின்னால் அந்த இடத்துல சப்போஸ் அது வெளியே வருதுனால் செத்தா அந்த மாவட்டச்சலர் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்பார் கருணாநிதி என்ன பண்ணுறது நீ பார்க்க மாட்டேன்னு கேட்பார் ஸோ அந்தளவுக்கு ஸ்டேஷன்ஸில் உள்ள விஷயத்தை மீண்டும் பண்ணுவார் பட் ரேட்ஸ் நடக்குது அப்படின்னால் அந்த ரேட்டை எப்படி அடக்குவது அப்படிங்கிறதும் ஒரு தனி திறமை இருக்கிறது ஸோ இதையும் நேக்காக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க சிஎம்ஸில் இதில் வந்து மி இதை வந்து மிகப்பெரிய டெரர் யாருன்னு சொல்லுவாங்கனால் ஜெயலலிதா சொல்லுவாங்க ஏனால் உங்களுக்கு எப்படி கருணாநிதி பீரியடில் கட்சிக்காரங்களுடைய கவனத்திற்கு இல்லாமல் அப்போ கட்சிக்காரங்க கவனத்துனால் டிஃபால்ட்டாக சிஎம் கவனத்திற்கு இல்லாமல் ஸ்டேஷன் வந்து இயங்க முடியாதோ அது அப்படியே நேர் எதிராக இருக்கும் ஜெயலலிதா நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஜெயலலிதாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவங்க சிஎம்மாக இருக்கிறாங்கன்னால் சிஎம்மும் அவங்க தான் மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டரும் அவங்க தான் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எ இரநூத்தி முப்பது எம்எல்ஏவும் அவங்க தான் டிஜிபியும் அவங்க தான் எல்லாமே அவங்க தான் ஏனால் மற்றவர்களை எப்பவுமே டம்மியாக தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறதுக்கு தனி ராஜேந்திரன் நான் தனியாக சொல்கிற மக்கள் விஷயத்தை பற்றி இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய கட்சிக்காரங்களாம் போய் பஞ்சாயத்து பண்ணுறப்போ இவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் அவங்க இஷ்டத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லோனோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுனால நான் சரியாட்டை பேசுகிறப்ப சொல்லுவாங்க ஜெயலலிதாவுடைய பீரியடாக இருக்கப்போ அந்த கன்சர்ன் ஏரியா கட்சிக்காரங்க அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டயோ ஏசிக்கிட்டோ டிசிக்கிட்டேயோ பேசக்கூட பாடுவாங்களாம் ஐயா நான் எதுவும் பேச மாட்டேன் உங்ககிட்ட அம்மாவுக்கு தெரிஞ்சால் நான் பிச்சிருவாங்கன்னு எதிர்த்தா சும்மா நாலு வார்த்தை வேறு ஏதாவது பேசினாலும் பேச மாட்டாங்க நான் ஏதோ பேச போவாங்க ஏதோ பஞ்சாயத்து நினச்சி பஞ்சாயத்து நினச்சி வெளியே வந்துருச்சுன்னா நான் அந்த அந்தளவுக்கு கட்சிக்காரர்கள் எந்த லான் உள்ளே இறங்க விடாமல் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கிடக்காத வந்து விட்டு விஷயம் வந்துடும் சொல்லுவாங்க இப்படியாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய லோன் ஆர்டர்ஸ் ஸோ லோன் ஆர்டர் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும் மக்கள் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும் நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் வந்துடும் மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்துடும் எல்லாமே அவங்க கையில் வந்துகிட்டே இருக்கும் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஸோ கருணாநிதியாகவும் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதுக்கு பின்பு இது இது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின் அவர்கள் நம்ம எல்லாமே தெரியும் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃப்ரெஷ்ஷாக சிஎம் ஆகிறாரு அவருடைய சிஎம்மாக இருந்து பத்து வருஷம் கழிச்சு சிஎம் ஆகிறாங்க அவங்க கூட்டணி பத்து வருஷம் கழித்து அவங்க அலைன்ஸ் பட சிஎம் ஆகிறாங்க அப்படிப்பட்ட இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் அதாவது ஒரு வருஷம் கரெக்டாக சிஎம் ஆகிட்டு ஒரு வருஷத்தில் கள்ளக்குறிச்சி ரயட்டை பிளான் பண்ணி பண்ணிட்டான் திருமாவளும் இது அவருக்கு எவ்வளோ பெரிய அவமானம் எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க துரோகி கூட இருக்கிற துரோகி இப்போ இந்த மாதிரி துரோகத்தை ஜெயலலிதாவிடமோ இல்லை கல்விடமும் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருப்பான் திரும்ப ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும் ஏன் அந்த ஆளுமை இவட்ட இல்லாமல் போகுதுனால் ஒத்த வயசு ஸ்டாலின் தானே பார்த்துக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற தெனாவட்டு இப்போது இது தெரிஞ்சதற்கு பிறகும் ஸ்டாலின் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தால் டூ இயர்ஸாக ஒரே நார்மலாக போய்ட்டுருக்கு இப்போ எலெக்ஷன் சமயத்தில் அது ரிஃப்ளெக்ஷன் காட்டுது வெளியே தெரியுது ரென்னா ரெண்டு தான் தனியாக தனித்தொகுதி மட்டும்தான் நீ ஆதவர்ஜனாக கூட்டி போனால் அப்பனோட கூட இன்னொரு தூதர் ஸ்டாலின் ரென்னா ரெண்டு தான் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காங்க கள்ளக்குறிச்சியில் ஆதவஜ்ரோ நிப்பாட்டி இந்த க கலவர வழக்கு வந்து தலத்துக்கவுடன் பார்த்துக்க சேர்ந்து பார்த்துக்கிறது திருமாவளம் பிளான் பண்ணியிருந்தான் பிளானை உடச்சி விட்டார் ஹி இஸ் வெய் எ வெரி சைலண்ட் வே நாட் இன் அ ட்ராஸ்டிக்கல் வே அடுத்தது எல்லாரையும் கூட்டணி கட்சிக்காரங்க தலைவர் போய் பார்க்குறாங்க திருமாவளவன் போய் வந்து துரமுருகனை பார்க்குறான் டிஆர் பாலுவை பார்க்குறான் உதயநிதியை பார்க்குறான் ஸ்டாலினை பார்க்க முடியல ஸ்டாலின் அந்த கூட்டணி கையெழுத்து போட்டதோடு சரி அதுலேயும் முகத்தில் இல்லை அவர்கிட்ட அப்படியே கையெழுத்து மட்டும் போட்டு விட்டார் அமிச்சர் அவ்வளோதான் அதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கமல்ஹாஸ்னை பார்க்குறாரு நோ கூட்டணி கட்சி நத்திங் நோ தொகுதி நத்திங் அவ்வளோ சந்தோஷம் அவர் மனசில் முகத்தில் அப்படி சிரிப்பாக சிரித்து பேசிகிட்ருக்கார் இப்போ திருமாவள பார்க்குறப்ப இல்லை அவர்கிட்ட இது மட்டுமான்னு பார்த்தா கலவரத்தை தாண்டி திமுகவுடைய எம்எல்ஏ குடும்பத்திலேயே ஒரு பொய்கேசை போட வச்சு அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி திமுக அசிங்கப்படுத்தானுங்க இதெல்லாம் அவருக்கு பயங்கர கோபம் துரோகி அவன் இப்போ துரோகி எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் துரோகி முதல்ல உருவாகிறதுக்கு தைரியம் எப்படின்னு வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது அப்படி பார்க்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆளுமை அப்படிங்கிறது தான் இருக்கிறது ஆனால் துரோகி எப்படி கட்டையில் பண்ணுறது எப்படி அவனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதை அவர் ஸ்லோவாக பழகிட்டிருக்காரு வேறு ஆஸ்பெக்டில் பண்ணிகிட்ருக்காருன்றே தெரிய வருது இன்னும் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயண டீட்டெயில்ஸ் கிடைக்கல பட் ஸ்டில் ஐ டெல் யூ பிஃபோர் இட் செல்ஃப் சிதம்பரத்தில் திருமாவளம் போட்டி போடுறான் விழுப்புரத்தில் ரவிக்குமார் போட்டி போடுறார் ஆனால் இவர் ரெண்டு தொகுதிக்கும் போக மாட்டார் என்ன பண்ணுவார் கடலூருக்கு போயிடுவார் கடலூரில் ஒருத்தர் போட்டி போகிறார் அந்த கடலூரில் போட்டி போடுறவரை வந்து அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ஆக்குப்பை பண்ணிக்கணும்பார் அவ்வளோதான் திருமாவளவனுக்கோ ரவிக்குமாருக்கோ இந்த உதய சிறுத்தை கட்சிக்கோ தனிப்பட்ட முறையில் அவர் வந்து சிரத்தை எடுத்து ஓட்டு கேட்க மாட்டார் இன்னொன்றும் பாருங்கள் போன வாட்டி ரவிக்குமார் எம்பியாக வின் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் உடது ரெண்டு சாரி உதயசூரியன் சின்னம் இப்போ அதுவும் கிடையாது பானை தான் ஓன் சின்னம் கொண்டார் திருமாவளவன் பேர் நாரி போச்சு கலவரத்துக்கு அப்புறம் ஏன்னா அங்கே பல பசங்கள் வாழ்க்கை எடுத்துட்டான் கலவரத்தை பண்ணி சிதம்பரத்தில் அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ரெண்டு பேரும் அந்த ரெண்டு தொகுதியும் அவர் கிடைக்காதுன்றத ஸ்டாலின் வந்து உறுதியாக நம்பியே போய் தொடர்ந்து கொடுத்துருக்காரு இந்த இடத்துல நான் ஏன் ஆளுமை இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கலைஞருடைய இடத்துல நடக்க விட மாட்டார் வேறு விஷயம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு இன்ட்ரோட டீட்டெயில்ஸை வச்சு இவனை முடிச்சிருவார் கதையை நடந்துருச்சுன்னு வச்சுருக்கலாமே வச்சுக்கலாம் வச்சிருந்தாலுமே வெளியே வந்ததற்கு பிறகு இவனுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்க மாட்டார் இந்த எலெக்ஷனில் நான் சொன்ன தான் மக்களே தே திருமாவளவன் இங்கே வச்சுக்கிட்டா முப்பத்தொம்பது தொகுதி உனக்கு ரெண்டு தொகுதி பெரிய விஷயமா போடான்ட்டு துரத்தி விட்ருப்பார் சப்போஸ் அவன் வேறு கட்சிக்கு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால் வெளியே ஃபைல் எடுத்துருவார் எடுத்துகிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்வார் திருமாவளவன் எப்படி பார்த்தாலும் குடிமை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா குடிமையை ஆட்டாட்டுன்னு ஆட்டுவார் கலைஞர் அந்த ஒரு ஆளுமை முகஸ்டாலின் மிஸ்ஸிங் தான் ஏன்னா அவன் துரோகி திருமாவளவன் துரோகி ஸோ இதுதான் அந்த ஆளுமை விவரிக்கிற்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மக்களே அதை பார்க்கும் பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு ஆளுமை என்பது சுத்தமாக கிடையாது சுத்தமாக கிடையாது ஸோ அந்த ஆளுமை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இவட்ட அதிமுக போயிருந்தால் அதிமுகவை பாஜக விட போய் இணைச்சிருப்பார் இணைச்சிட்டு அவர் கொடுத்த துடு வாங்கி கவனி வந்திருப்பார்ன்ற மாதிரி தான் தெரிகிறது ஏன்னா யோசிச்சு பாருங்க தனியாக நின்று ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது கூட அவருக்கு ஒரு திறமை இல்லை திராணி இல்லை இப்படி குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னால் இவர் இன்றைக்கி நிப்பு நிற்கிறார் ராமநாதபுரம் ராமநாதபுரம் நிற்கிறாருனால் இந்த ராமநாதபுரத்தில் நிற்பது என்பது அழகாக தற்கொலைக்கு சமமான விஷயம்னு சொல்லலாம் என்ன பண்ணிக்கணும்னு நம்ம அச்சா பார்த்தீங்கன்னா மக்களே இவர் சைலண்டாக விட்டுருக்கணும் நின்று கூடாது இப்போல்லாம் தலைமீறி போயிடுச்சு கூடாது கம்முன்னு விட்டுருணும் இந்த தேர்தல் நாங்கள் போட்டி இல்லை வி கீப் சைலண்ட்டாக கம்முன்னு விட்ருக்கணும் நோ அலையன்ஸ் வித் பிஜேபின்னு முடிச்சுருந்துருக்கணும் உட்காந்து வேடிக்கைப்பார் பிஎ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் உட்காந்து பேடி எலெக்ஷன் முடியட்டும் முடிஞ்சதுக்கு பிறகு உனக்கு சின்ன வருது வரல கோ கெட் அலையன்ஸ் வித் அகெயின் ஏடிஎம்கே என்ன இருந்தாலுமே ஓபிஎஸ் என்ற ஒரு நபருக்கு ரெட்டேலையில் இருந்த வரைக்கும் தான் மரியாது வெளியே வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் சீனல்ன்றது அந்த மைக்கு மாட்டே தெரியுது தெளிவாக தெரியுது நமக்கு இதே இந்த இடத்துல இவர்கிட்ட ஒரு கட்சியில் கட்சி வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு கட்சியில் ரெஜிஸ்டர்ட் நேமாக கட்சி வச்சுருந்தா கூட ஒரு பிஜே பிரமுகர் வந்து மைக்கை பிடிச்சி போதும்னு சொல்கிற சொல்கிறதுக்கு தைரியம் வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இதற்கு மேலேயும் போயிட்டு மானங்கெட்டு போய் அங்கே அலையன்ஸ் நின்றுருக்காரு பாருங்க ஓபிஎஸ் அவர்கள் இது எவ்வளோ அசிங்கன்றதை நீங்கள் பார்க்க முடியுது மக்களே ஒரு ஆளுமை இல்லாத ஒரு நபர் தான் ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு மேல் அவர் இந்த ராமநாதபுரத்தை நிற்கிறது சுழற்சியாக நிற்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை இன்னும் அதில் பார்த்து கொண்டு போய் விட்டுரும் சிம்பிளாக சொன்னால் இதற்கு மேல் அவருக்கு அரசியல் வாழ்க்கை ஜீரோ ஆகிவிடும் அது ஜீரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது அந்த வழியை நமக்கு தெரியாத மக்களே எனிவேஸ் ஹி டஸ் டிசர்வ் திஸ் பிளேஸ் நம்ம சொல்லலாம் மக்களே அண்ட் ஹிட் அண்ட் ஹி டஸ் டிசர்வ் டு பி த ஹெட் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் அவருடைய தப்பான ஒரு ஸ்டெப்பால் ஹி டிசர்வ் திஸ் பிளேஸ்னு சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்